ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா கரியர் கைடன்ஸ் வீடியோஸ் வந்து நிறைய உங்களுக்கு நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா பேத்துக்கும் ஆசை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, படித்த உடனே நம்ம வேலைக்கு போகணும். இதுதான் எல்லா பேத்தோட எய்ம். அப்போ எந்த ஜாபை நம்ம அதாவது எந்த ஜாபுக்கு நம்ம போகணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எய்ம் இருக்கும். அப்போ எந்த படிப்பை படித்தா நம்ம உடனே ஜாபுக்கு போக முடியும் அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப் இருக்குது. அதில் நீங்கள் மொதல் என்ன பண்ணுங்கள், உங்களை ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நிறையா பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங்லாம் சேராத, இன்ஜினியரிங் படித்த அப்படின்னா உனக்கு என்ன ஆயிரும், வேலையே கிடைக்காது, நீ விசாமல் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சும்மாவே சுற்றிட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்கிறோம், சரியா? ஆனால் அது வந்து உண்மை கிடையாது அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியாது. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளே மாதிரி யூடியூபர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க, போடக்கூடிய எல்லாமே என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா நம்புறது கிடையாது. நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ, இல்லை சீனியர் என்ன சொல்கிறாங்களோ, இல்லை ரிலேட்டிவ் என்ன சொல்கிறாங்களோ, அதை மட்டும்தான் பசங்க வந்து டுவெல்த்து பிடிச்ச பசங்க வந்து நிறைய பேர் நம்புகிறாங்க. ஆனால் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அதாவது இன்ஜினியரிங் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா வேல்யூ இல்லைன்னு சொல்கிறது சுத்த பொய், சரியா? ஏன் இதை சுத்த பொய்ன்னு நான் சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் சரி இன்ஜினியரிங் நீங்கள் படிக்கலை, அடுத்து வேறு என்ன படிக்க போகிறீங்கன்னு கேட்டால் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க, சரியா? அப்போ ஒரு டிகிரி நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ டிகிரி படிக்க போனீங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிஎஸ்சி மேக்ஸே படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, பிஎஸ்சி மேக்ஸ் படித்து முடிச்சோடனே வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மிகப்பெரிய க்வெஸ்சன் மார்க் இருக்குது. அப்போ பிஎஸ்சி மேக்ஸ் படித்து முடித்தோடனே எம்எஸ்சி படிக்கணும், எம்எஸ்சி படித்து முடித்தோடனே எம்ஃபில் பண்ணணும், இல்லை எம்ஃபில் இப்போ இல்லைன்னு சொல்லிட்டாங்களா, எம்ஃபில் இல்லை அப்போ பிஹெச்டி பண்ணணும். அப்போ டிகிரி நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா கண்டினியூவாக நீங்கள் என்ன பண்ணிகிட்டே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துலேருந்து 6 வருஷம் நீங்கள் விசாமல் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், அடுத்தடுத்த டிகிரி என்ன பண்ணணும், படிச்சுட்டே இருக்கணும். ஆனால் இந்த ப்ரொஃபஷனல் டிகிரிஸ் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதாவது இன்ஜினியரிங், அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல், டிப்ளமோ கோர்சஸ், இதெல்லாம் வந்து படிச்சிங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு வேலை. இப்போ இன்ஜினியரிங் நீங்கள் படித்து முடிச்சுட்டு போனீங்கன்னா 4 வருஷத்துக்கு அப்புறம் ஒன்று கேம்பஸ் இன்டர்வியூ மூலிமா நீங்கள் செலக்ட் ஆக போகிறீங்க, இல்லாட்டி நீங்கள் வேலை தேடி வெளியே போய் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீ உங்களோட வேலையில் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ண முடியும். அதே மாதிரி தான் டிப்ளமோ, டிப்ளமோ படித்து முடித்தாலும் உங்களுக்கு உடனே வேலை. அதேமாதிரி பேராமெடிக்கலில் எந்த கோர்சஸ் நீங்கள் படித்து முடித்தாலும் உடனே வேலை, சரியா? நான் அதனால் நீங்கள் எந்த கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் அடுத்தவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு என்ன பண்ணாதீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இதனாலே என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிகிரியில் போய் என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு டிகிரியில் போய் என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு டிகிரி நம்ம படித்தா போதும்னு சொல்லி என்ன பண்ணுறோம்னா அதில் போய் நம்ம விழுகிறோம். அதை நீங்கள் தயவு செய்து என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிங்க. மாற்றிட்டு உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ்ட் எல்லாமே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸ்லையோ இல்லை எம்ஐடிலையோ இல்லை ஒரு டாப் லெவலில் இருக்க காலேஜ்லையோ நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கெரியர் வந்து எப்படி அமையும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் படித்து முடிச்சு அங்கே பெஸ்ட்டாக கெரியரில் உட்காந்துக்காக போகிறங்க, அவங்கள்ட்ட கேளுங்க, அவங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க, சரியா? இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸில் படிச்சுட்டு இருந்துட்டு இருக்கிற எல்லா பேப்பரும் அரியர் வச்சுட்டு என்ன பண்ண முடியும், சும்மா தான் சுத்த முடியும். அப்போ நம்ம ஒரு கோர்ஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதை நம்ம கேட்ச் பண்ணிவிட்டு அதுக்கு நம்மளோட விஷயத்தை என்ன பண்ணணும், சிறப்பாக கொடுக்கணும். சிறப்பாக கொடுக்கணும்னு நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லபடியாக நம்ம கெரியரை செட் பண்ணுறதுக்கு நம்ம நல்லா படித்தாவே போதும். உதாரணத்துக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு லோ லெவல் காலேஜ், அதாவது ரொம்ப லோ லெவல் காலேஜில் இருக்கிற இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் நான் படிச்சுட்டேன், அந்த காலேஜில் நான் ஃபஸ்ட்டு மார்க் நான் வாங்கிட்டேன். உங்களுக்கு வந்து கெரியர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில காலேஜஸில் என்ன பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூ வைக்க மாட்டாங்க, சரியா? அப்போ கேம்பஸ் இன்டர்வியூ இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்களே என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னைக்கோ இல்லை பெங்களூருக்கோ இல்லை ஹைதராபாத்லையோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐடி ஃபீல்டுஸ் ஐடி கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம், சரியா? இங்கே போய் நீங்களே என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக என்ன பண்ணலாம் முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து தேடிக்க முடியும். அதனால் நீங்கள் தயவு செய்து என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்க பேச்சை கேட்டுட்டு நீங்கள் என்ன பண்ண வேணாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லா பேருமே டிகிரியில் போய் விழுகாதீங்க. ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் போய் என்ன பண்ணேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விழுகாதீங்க. தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு 11th 12th ஆர்ட்ஸ் குரூப் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஒரு பிகாமோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சிஏஓ தான் நீங்கள் பண்ணி ஆகணும். இதுவே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு குரூப்பில் இருப்பீங்க, பயோ மேக்ஸோ இல்லை கம்ப்யூட்டர் மேக்ஸோ இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஜினியரிங் டாப் லெவல் காலேஜில் சில இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜில் என்ன பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். அது டாப் லெவல் காலேஜஸில் நீங்கள் எந்த
கோர்ஸ் எடுத்தாலுமே உங்களுக்கு என்ன ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா, உங்கள் கெரியர் வந்து செட் ஆயிடும். அதனால் தயவுசெய்து என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஜினியரிங் படித்தா வேஸ்ட்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்கள விட்டுருங்க. அவங்கள்ட்ட அவங்கள என்ன பண்ணாச்சு பார்த்தீங்கன்னா, ஒரி பண்ணிக்கவே பண்ணாதீங்க. இல்லை சார் எனக்கு எங்களால் அமௌண்ட் வந்து அந்தளவுக்குலாம் பே பண்ண முடியும் அப்படின்னா டிப்ளமோ படிங்க. இல்லை சார் எனக்கு வந்து நர்சிங், அதாவது நர்சிங்கோ இல்லை வந்து பேராமெடிக்கல் தான் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகம்னா, அந்த கோர்ஸ் பக்கம் போயிட்டீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு வேலை தான், சரியா? அதனால இந்த மாதிரி விஷயங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செலக்ட் பண்ணி படிங்க. சில பேர் என்ன பண்ணால் ஒரு எய்ம் வச்சுருப்பீங்க, ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் அந்த மாதிரி ஒரு எய்ம் வச்சுருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிகிரி முடிச்சு, ஏன்னா டிகிரி தான் அதுக்கு வந்து ஒரு குவாலிஃபிகேஷன், எனி டிகிரி தான் அதுக்கு வந்து ஒரு குவாலிஃபிகேஷன். அதனால் அந்த எய்மில் இருக்கவங்களுக்கு அது வேறு பார்ட், சரியா? அவங்க கண்டிப்பாக டிகிரி முடிச்சுட்டு அதில் அதில் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமிஸில் ஜாயின் பண்ணி நீங்கள் என்ன பண்ணும் படிக்கணும், சரியா? அப்படின்னு இருக்கிறப்ப நீங்கள் தயவுசெய்து என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனல்ஸ் கோர்ஸை என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உடனடியாக ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.